ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க ஓரியோ பிஸ்கெட்டில் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்து மில்க் ஷேக் செய்ய போகிறோங்க. வாங்க, மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மில்க் ஷேக் செய்யுங்க. ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேங்க, சாக்லேட் சிரப்புங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு கப் பாலுங்க, சுகர் ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஓரியோ பிஸ்கெட் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாங்க. இப்போ சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. கார்னிஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மில்க் ஷேக் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இது மேலே ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாங்க. இந்த மில்க் ஷேக் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ பவுடர் பண்ண சாக்லேட்டை சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாங்க கார்னிஷ்க்காக. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வேறொரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஆல்.